வள்ளலார் பிறந்து 200 ஆண்டுகள். அவர் தொடங்கிய தர்மசாலைக்கு 156 ஆண்டுகள். அவர் ஏற்றிய தீபத்திற்கு 152 ஆண்டுகள் ஆகியவற்றை இணைத்து முப்பெரும் விழாவாக இந்த நிகழ்ச்சி நடப்பதை பார்த்து சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஏன் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் சில சொல்லி வரக்கூடிய அவதூறுகளுக்கு பதில் சொல்லக்கூடிய விழாதான் இந்த விழா. திராவிட மாடல் ஆட்சி என்பது ஆன்மீகத்துக்கு எதிரானது, திராவிட மாடல் ஆட்சியானது மக்களின் நம்பிக்கைகளுக்கு எதிரானது என்று மதத்தை வைத்து பிழைக்கக்கூடிய சிலர் நாட்டிலே பேசி வருகிறார்கள். மீண்டும் இதை நான் குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன், திராவிட மாடல் ஆட்சியானது ஆன்மீகத்துக்கு எதிரானது, மக்களின் நம்பிக்கைகளுக்கு எதிரானது. இதை மட்டும் போட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படி பேசினார் என்று வெட்டி ஒட்டி பின்னால் பேசுறதை வெட்டிடுவாங்க. மதத்தை வச்சு பிழைக்கக்கூடிய சிலர் நாட்டிலே பேசி வருகிறார் என்பதை வெட்டிட்டு முன்னாடி இருக்கிறத போட்டு அதற்குன்னு சில சமூக ஊடகங்கள் இருக்கு. ஆக நான் தெளிவோடு சொல்ல விரும்புவது, ஆன்மீகத்துக்கு எதிரானது அல்ல திமுக. ஆன்மீகத்தை அரசியலுக்கும் தங்களது சொந்த சுயநலத்துக்கும் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்வதற்கு எதிரானது தான் இந்த திராவிட மாடல் திமுக. தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் அறிவித்த நமது திராவிட மாடல் அரசு வாடிய பயிரை கண்டபதெல்லாம் வாடினேன் என்ற திருவருட்பிரகாச வள்ளலாருடைய பிறந்த நாளை தனிப்பெரும் கருணை நாளாக அறிவித்திருக்கிறது. வள்ளலாருடைய முப்பெருவிழ நிகழ்ச்சியை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வெகு சிறப்பாக அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வள்ளலார் பிறந்து 200 ஆண்டுகள். அவர் தொடங்கிய தர்மசாலைக்கு 156 ஆண்டுகள். அவர் ஏற்றிய தீபத்திற்கு 152 ஆண்டுகள் ஆகியவற்றை இணைத்து முப்பெரும் விழாவாக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நடப்பதை பார்த்து சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஏன் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் சில சொல்லி வரக்கூடிய அவதூறுகளுக்கு பதில் சொல்லக்கூடிய விழாதான் இந்த விழா. திராவிட மாடல் ஆட்சி என்பது ஆன்மீகத்துக்கு எதிரானது, திராவிட மாடல் ஆட்சியானது மக்களின் நம்பிக்கைகளுக்கு எதிரானது என்று மதத்தை வைத்து பிழைக்கக்கூடிய சிலர் நாட்டிலே பேசி வருகிறார்கள். மீண்டும் இதை நான் குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன், சில சமூக ஊடகங்கள் வெளியிடும், அதனால் முன்கூட்டியே நான் அதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட மாடல் ஆட்சியானது ஆன்மீகத்துக்கு எதிரானது, மக்களின் நம்பிக்கைகளுக்கு எதிரானது. இதை மட்டும் போட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படி பேசினார் என்று வெட்டி ஒட்டி பின்னால் பேசுறதை வெட்டிடுவாங்க. மதத்தை வச்சு பிழைக்கக்கூடிய சிலர் நாட்டிலே பேசி வருகிறார் என்பதை வெட்டிட்டு முன்னாடி இருக்கிறத போட்டு அதற்குன்னு சில சமூக ஊடகங்கள் இருக்கு. ஆக நான் தெளிவோடு சொல்ல விரும்புவது, ஆன்மீகத்துக்கு எதிரானது அல்ல திமுக. ஆன்மீகத்தை அரசியலுக்கும் தங்களது சொந்த சுயநலத்துக்கும் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்வதற்கு எதிரானது தான் இந்த திராவிட மாடல் திமுக. தமிழ் மண்ணினுடைய சமய பண்பாட்டை அறிந்தவர்கள் இதை நன்கு உணர்வார்கள். பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை என்று பிற்போக்கு கயமைத்தனங்கள் எதிர்க்கக்கூடிய வள்ளுவரையுடைய மண் தான் இந்த தமிழ் மண்.
நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று முழங்கிய சித்தர்கள் உலவிய மண் நம்முடைய தமிழ் மண். இறைவன் ஒருவன்தான் அவன் ஜோதி வடிவானவன் என்று எடுத்துச் சொல்லிய வள்ளலாருடைய மண் இந்த தமிழ் மண். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் கருத்தை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எடுத்து வைத்தவர் நம்முடைய தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். அந்த அடிப்படையிலே தான் வள்ளலாருடைய பிறந்த நாளை தனிப்பெரும் கருணை நாளாக நாம் அறிவித்திருக்கிறோம். கோட்டைக்கு வருவதை விட கோவிலுக்கு அதிகம் போகக்கூடியவர் தான் நம்முடைய சேகர்பாபு அவர்கள். காரணம், அறப்பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதை பார்ப்பதைத்தான் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அதிகம் செய்து கொண்டிருக்கிறார். ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் நாள்தோறும் தாங்கள் எந்த கோயிலுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று பட்டியல் போட்டு வச்சிருப்பாங்க. அதே போல தினமும் ஒரு கோயிலுக்கல்ல, ஒரு நாளைக்கு 3 ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலை சுற்றி வரக்கூடியவர் தான் நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். என்னால் செயல்பாபு என்று அழைக்கப்படக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இன்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பை நான் பாராட்டுவதை விட, எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எங்கள் அமைச்சர்கள் பாராட்டுவதை விட நீங்கள் பாராட்டுவது தான் எங்களுக்கு சிறப்பு. நீங்கள்லாம் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சொன்னால் இவர் ஆன்மீக செயற்பாட்டாளர், இதுதான் வித்தியாசம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய புகழுக்கும் சிறப்புக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற திராவிடத்தின் மூல கருத்துக்களை முதலில் சொன்னவர் ஐயன் வள்ளுவர் பெருமானவர்கள். சாதியும் மதமும் சமயமும் பையன ஆதியில் உணர்த்தியவர் அருப்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளார் அவர்கள். சாதி மத சமயம் எனும் சங்கடம் விட்டு அறியேன், சாத்திர சோராடுகின்ற சஞ்சலம் விட்டு அறியேன் என்று பாடியவர் அவர். கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக கூட கடைசி வரை பாடியவர் அவர். சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன், சாத்திர குப்பையும் தணந்தேன் என்று முடிவுக்கு வந்தவர் அவர். சாதியில மதங்களில சமய நெறிகளில சாத்திர சந்தடிகளில கோத்திர சண்டையில ஆதியில அபிமானத்து அலைகின்ற உலகில் அலைந்து அலைந்து வீண் நிறு அழிதல் அகலவே என்று பாடியவர் வள்ளல் பெருமாள் அவர்கள். இத்தகைய வள்ளல் பெருமாள் அவர்களை போற்றுவது என்பது திராவிட ஆட்சியினுடைய கடமை என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். 6 திருமுறை பாடல்களை தொகுத்து ராமலிங்கர் பாடல் திரட்டு என்ற நூலை 1940 ஆண்டுகளிலே வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். வள்ளலார் நகரை உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆட்சி பொறுப்பேற்றதும் வள்ளலார் பிறந்த நாளை தனிப்பெரும் கருணை நாளாக அறிவித்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையில 419 வாக்குறுதியாக வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். சாதி சமய நல்லிணக்கத்தை பேணக்கூடிய வகையில் திருவருள் பிரகாச வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க போதனைகளை போற்றக்கூடிய வகையில் இது அமையும் என்று அந்த வாக்குறுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை எப்படி அமைப்பது என்பது குறித்து ஒரு சிறப்பான வல்லுநர் குழு ஆலோசனையை பெறப்பட்டுள்ளது. பல முறை நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டு ₹100 கோடி மதிப்பீட்டில் இதனை அமைப்பதற்கான பெருந்திட்ட வரைவு திட்டம் தயாரிக்கக்கூடிய பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் கட்டுமானப் பணிகள் தொடங்கும். அந்த வரிசையில்தான் நாம் இன்றைய இந்த முப்பெரும் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த குழுவினரோடு நானும் பல ஆலோசனைகளை செய்திருக்கிறேன். விழா ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. 52 வாரங்களுக்கு முப்பரு விழா பல்வேறு நகரங்களில் நடக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புவது, ஓராண்டுக்கு தொடர் அன்னதானம், பேச்சாளர்களுக்கு சன்மானம் உள்ளிட்ட இந்த விழாவுக்கு 3,25,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நூலாசிரியர், உரையாசிரியர், பதிப்பாசிரியர், பத்திரிகை ஆசிரியர், போதக ஆசிரியர், ஞானாசிரியர், வியாக்கியான கர்த்தர், சித்த மருத்துவர், சீர்திருத்தவாதி, கவிஞர், ஞானி, இப்படி எல்லா முகமாக இருந்தவர் வள்ளலார் அவர்கள். தனது கொள்கையை சமரச சன்மார்க்கமாக வடிவமைத்தார். அந்த கொள்கையை செயல்படுத்த சமரச சன்மார்க்க சங்கம் தொடங்கினார். அந்த சங்கத்துக்காக சன்மார்க்க கொடி உருவாக்கினார். அந்த சங்கத்துக்காக அருப்புரஞ்சோதி தனுப்புறங்கருணை என்ற ஆன்ம நெறியை உருவாக்கினார். அதற்காக சத்திய ஞான சபையை உருவாக்கினார். ஒரு கொள்கையை உருவாக்கி சொல்லிவிட்டு அதை விட்டுவிட்டு போகாமல் அதனை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று எடுத்துக்காட்டி விளங்கக்கூடியவர் நம்முடைய வள்ளலார் அவர்கள். கருணையை கடவுள் என்றவர் அவர். அதனால் பசிப்பிணியை போக்குவதே இறைப்பணி என நினைத்தார். அணையாத அடுப்பை மூட்டினார், பசிப்பிணி தடுத்தார். அவர் வழியில் நடக்கக்கூடிய இந்த அரசானது காலை உணவு திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. பசியுடன் பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு உணவளிக்கக்கூடிய திட்டமானது மணிமேகலையில் அமுதசுரவையின் தொடர்ச்சியாக, வள்ளலார் மூட்டிய அணையா அடுப்பின் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டிருக்கிறது. பசிப்பிணி போக்குதலும் அறிவு பசிக்கு தீனி போடுதலும் இந்த அரசினுடைய முதன்மை கொள்கை. பேரறிஞர் அண்ணா சொன்னபடி, ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம். சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, மனிதர்களிடையே வேறுபாடு இருக்கக்கூடாது, நல்லிணக்கம் வேண்டும், அன்பும் கருணையும் ஒவ்வொருவர் வாழ்வையும் வழிநடத்த வேண்டும், இரக்க குணமும் உதவு மனமும் வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப சொன்னவர் வள்ளலார் அவர்கள். சோறு போடுவது, அன்னதானம் வழங்குவது மட்டும் அவரது அறநெறி அல்ல. சாதி மத வேறுபாடுகளற்ற சமநிலை சமூகம் அமைக்க பாடுபடுவதுதான் வள்ளலாருடைய வழி நடப்பது. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகை நடத்த வேண்டும் என்பதே அவருடைய அறநெறி. அத்தகைய அறநெறி உலகத்தை பிடக்க உறுதி ஏற்போம், அதற்காக உழைப்போம். நன்றி, வணக்கம்.